அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக முட்டை சேமியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டை சேமியா நம்ம செஞ்சால் ஒரு நேரம் அப்படியே கட்டி ஆயிரும், இல்லைனா குழஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்யலாம். வாங்க, அதுக்கு நான் ஒரு சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன், வறுத்த சேமியா எடுத்திருக்கேன், ரோஸ்டட் சேமியான்னு. எந்த பாக்கெட் கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் நான் ஏற்கனவே இது பண்ணிட்டேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், அதிலையே போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் அது வதங்கினா போதும், சரியாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பூண்டு மெலிசாக கட் பண்ணி போடுறதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப பல்லில் கடிபடும் பாருங்க, அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மட்டும் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும், வதங்குற வரை வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் பேஸ்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தா கூட போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் கரம் மசாலாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுலேயே இப்படி கிளறி விட்டுக்கிட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா வந்து வதங்குற அளவுக்கு, அதாவது மூழ்கிறோம் அதில் வச்சு திருப்பி விட்டால் மூழ்கணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விடுவோம், அப்போ வந்து உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும். நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதாவது நம்ம டீயெல்லாம் குடிப்போம், கொஞ்சம் பெரிய டம்ளர் இருக்கும்னா டீ குடிக்கிற டம்ளரில், அந்த டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 1 பாக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால நான் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக முட்டை வேணும்னா கூட 1 முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 1 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு அதிகமாக முட்டை உடச்சி ஊற்றினா ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, ரொம்ப ஸ்மெல்லு முட்டையோட ஸ்மெல் அதிகமாக தெரியும், அதனால் பிடிக்காது. அதுக்காக நான் 1 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கிளறு கிளறியாச்சு. ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து சேமியாவை போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் முட்டை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா அது பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும். அதுக்காக முட்டையை உடச்சி ஊற்றின உடனே நம்ம கிளறுறோம் அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக முட்டை வந்து கிளறி இருக்கும், அப்படியே கிளறின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா பாக்கெட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். அப்படி தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதிலே நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அந்த தண்ணியிலே நனைகிற மாதிரி நம்ம திருப்பி விடணும். அதிகமாக தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழையாமையும் ஒட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக வரும் உங்களுக்கு முட்டை சேமியா. பாருங்கள், இப்போ எல்லா சேமியாலையும் நனைஞ்சிருச்சு, ஈரமாயிடுச்சு, அந்த தண்ணி பட்டுருச்சு. அந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். எல்லா சேமியாலும் தண்ணி படுற மாதிரி கொஞ்சம் நம்ம தண்ணி அதிகமாக வச்சோம் அப்படின்னா அது வந்து குழஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சமாக தெளித்து விடுங்க, அதிகமாக தெளிக்க வேணாம். இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு, சரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நெய் அதிகமாக போட்டால் அப்படியே உலண்ட மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து 1/3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தனித்தனியாக இருக்குது. பாருங்கள், சேமியாவும் வெந்திருக்குது. இப்போ இதை கிளறி விட்டு நம்ம அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலைகளை தூவிக்கலாம். நம்ம வதக்குறப்பவே வேணும்னாலும் மல்லித்தலைகளும் கொஞ்சமாக புதினா இலைகளும் போட்டு வதக்கிக்கலாம்.
நான் அதை செய்யலை. நான் லாஸ்ட்டாக இறக்குறப்ப மல்லித்தலைகளை தூவி இறக்கிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு பேக்கெட் இவ்வளோ வந்திருக்கு. ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா மூணு பேர் கூட சாப்பிட்லாம். நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். இப்போ மல்லித்தலைகளை நான் கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். மல்லித்தலைகள் இந்த ஸ்டேஜில் நறுக்கி போட்டு நம்ம கிளறி விட்டு சாப்பிட்றப்போ இந்த சூடுலேயே சூட்லேயே நம்மளுக்கு அந்த மல்லித்தலைகள் பாதி வெந்துடும், பாதி வெந்து வேகாமல் இருக்கும். அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றப்ப அந்த அதோடய ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். புதினா இலைகளையும் நம்ம கூட நம்ம இந்த மாதிரி போட்டு கிளறி சாப்பிட்லாம். அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக எடுத்து வைக்கிறப்பே நல்லா தெரியுது பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து முட்டை போட்டு செய்யலாம், கொத்துக்கறி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். காய்கறிகள் கூட நீங்கள் போடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதிகமாகவும் தெரியும். குவான்டிட்டி வந்து அதிகமாக தெரியும். காய்கறிகள் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் தாராளமாக எல்லோரும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.